சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஸ்டமரோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் 90% வரையும் நாங்கள் லோன் கொடுக்குறோம். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ பக்கத்தில் போய் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், இங்கே கொடுக்குற ரெட்டுக்கு வேறு எங்கேயுமே லேவுட் கிடையாது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த லேவுட் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்டுக்கும் குடியிருப்புக்கும் மத்தியில் தான் இருக்குது, இருந்தும் இவங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓஎம்ஆர்னுடைய ஆன் ரோடு ப்ராஜெக்ட் இது. இப்போ நீங்கள் கூட வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க, பக்கத்துலேயே வந்து இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. இந்த இதில் இப்போ நாங்கள் கொடுக்குற மாதிரி பக்கத்தில் வந்து வேறு யாரும் கொடுக்க முடியாது, அது வந்து நான் சேலஞ்சிங்கவே சொல்லுவேன். சூப்பர், ஓகே. ஸோ பக்கத்தில் போய் விசாரித்து பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ இவ்வளோ அமெரிட்டிஸோட ரேட் இவங்க தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மக்கள் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோவலம் பீச் இருக்குது, கோவலம் டு மகாபலிபுரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாபலிபுரம் உங்களுக்கு தெரியும், புகழ்பெற்ற ஒரு பல்லவ இதெல்லாம் வந்து அமைஞ்ச இடம், அது நியர்பை வந்து பீச் இருக்குது. இங்கே வந்து விளையாட்டு ஸ்பெஷலாகவே வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டி வந்து இருக்கு, திருவனைத்தல இருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வண்டலூர் ஜூ வந்து இருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிளம்பகம் டு வண்டலூர் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஜூ இருக்கு, அண்ட் இங்கே ஒரு காளிகாம்பால் கோயில் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சேரி ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, திருப்போரூர் வந்து முருகன் கோயில் இருக்கு. இது இல்லாமல் இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கண்டெடுக்கப்பட்ட முருகனுடைய டெம்பிள் வந்து இங்கே இருக்கு, புலிக்கேவ் வந்து இங்கே இருக்கு. இது ஒரு சுற்றுலா தலம் இது. சூப்பர், ஓகே ஓகே. ஆமாம், இவ்வளோ என்டர்டைன்மெண்ட் இருக்கு, மால்ஸ் இருக்கு, மாயாஜால் இருக்கு. இங்கே நியர்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெரினா மாலு, விவேரா மாலு, இந்த மால்லாம் வந்து இருக்கு. சூப்பர், ஓகே. அப்படி பார்க்கும்போது நம்ம லேவுட் பக்கத்தில் எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வீடு கட்டி உடனே குடியேறணும் அப்படின்னாலும் சரி, ஸோ இந்த பிளாட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ கேஸ், ஓஎம்ஆரில் குடியிருப்புக்கு மத்தியில் யாருமே கொடுக்க முடியாத விலையில் செம்ம அமீர்டிஸோட ஒரு சூப்பரான லேஅவுட் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த லேஅவுட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றி நம்ம முழுமையான விபரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டனை மறந்துக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம், ஓகேங்களா? இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் பார்த்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படி செக் பண்ணி பாருங்க. ஓகே சார், ஸோ புதுசாக பார்க்கணும் தெரியாது இல்லையா? கண்டிப்பாக. அதெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன? என் பேர் நசீர் அகமது. நம்ம வந்து அதிதி ஹவுசிங்காக இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுறோம். சூப்பர், ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அபீஸ் அக்னி என்க்ளேவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செங்கன் மால் என்ற இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, ஓஎம்ஆர்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க, வானூரே பில்டிங்ஸ் இருக்குது. அக்ஷயா டுடே அப்படின்னு சொல்லுவாங்க, வெரி ஃபேமஸ் ஓஎம்ஆர் இது. இந்த நெடுக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐடி பார்க்ஸ் தான் உங்களுக்கு வந்து. தரமணிலேருந்து மகாபலிபுரம் வரையும் இந்த ஓஎம்ஆர் ரோடு வந்து வெரி ஃபேமஸ், சூப்பர் சூப்பர், உலகறிஞ்ச ஒரு விஷயம் இது. அந்த இடத்துல நாங்கள் இந்த இடத்துல சைட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் இல்லையா? ஓகே, சார். ஸோ இந்த சைடு பார்த்தா நம்ம இந்த வீடு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சார் பார்த்தா அப்படின்னா எக்கச்சக்கமான சைட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது போல் எந்த டிஸ்ட்ரிக்ட்லனும் நீங்கள் இடம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சாரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே சாருக்கு நம்மளுக்கு லைவ் விட்டுருக்குது, ஓகேங்களா? ஓகே சார். ஸோ இந்த சைட்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? ஸோ இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா அபீஸ் அக்னி என்க்ளேவுங்க. கரெக்டாக வந்து நம்ம ஓஎம்ஆர் அக்ஷய் டுடே பில்டிங்ஸுக்கு பேக் சைடில் நம்ம இருக்கிறோம். ஓகே, ஓகே சார். எடுக்கும்போது ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமான லேஅவுட்டில் நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார்? அற்புதமான கேள்வி சார். எப்போவுமே வந்து நாங்கள் மக்களை மனசில் வச்சுக்கிட்டு ஏதோ வந்தோமா வியாபாரம் பண்ணோமா அப்படின்லாம் இல்லாமல் உள்ளே வர மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு வருவாங்க, ஒரு நல்ல சுவையான குடிநீர் வேணும்னுவாங்க, ரோடுக்கு பக்கமாக இருக்கணும்னுவாங்க, டிரான்ஸ்போர்ட் இருக்கணும்னுவாங்க, கோயில்கள், தியேட்டரு, மால்ஸு இது மாதிரி மார்க்கெட்டிங் ஏரியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரியான நாங்கள் ஏரியாவில் தான் இந்த சைட்டை நாங்கள் வந்து போட்டிருக்கோம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 feet ரோடு இருக்குது, 33 feet ரோடு இருக்குது, 24 feet ரோடு இருக்குது. ரோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 20 டன் லாரி வந்து நின்னால் கூட அந்த ரோடு வந்து அசராமல் அப்படியே நிற்கும், அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக போட்டிருக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஸ்ட்ரீட் லைட் பாருங்கள், சோலார் லைட் போட்டிருக்கோம், அண்ட் இபியும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா 100 அடிக்கு போர் இறக்கிருக்கோம், 25 அடி அடியிலேயே வந்து தண்ணி வந்துருது. சூப்பர் சூப்பர், சூப்பர்பான வாட்டர். ரெண்டு வந்து இப்ப பாருங்க, செடி கொடி எல்லாம் வந்து கார்டன்ஸ் அமைச்சிருக்கிறோம், அவ்வளவு பிரமாதமா இருக்கு. உள்ள ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து கிடைக்குமா அப்படின்னு சொன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் வேணுங்க, எனக்கு ஒரு கிரவுண்ட் வேணுமா அப்படின்னா அது மாதிரியும் வந்து நாங்க வந்து பிரிச்சு பிளாட்ஸ் வந்து அமைச்சிருக்கிறோம்.
அது மட்டும் இல்லாம நம்மளது வந்து சுத்தி பாத்தீங்க அப்படினா காம்பவுண்ட் போட்டுருங்க கேட்டட் கம்யூனிட்டி சிசிடிவி கேமரா இருக்கு 24/7 செக்யூரிட்டி வச்சிருக்கோம் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கு மழை தண்ணி வந்து நிக்காம அப்படியே ஓடற மாதிரி வாட்டர் ட்ரைனேஜ் இருக்குது இது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படினு சொன்னா நம்ம கஸ்டமர் உள்ள வரும்போது இந்த கிராண்ட் என்ட்ரியிலே வந்து வரணும் அந்த கிராண்ட் ஆர்ச் இருக்கு அதுக்கு அப்புறம் நாங்க பார்க் கொடுத்துறோம் சின்ன பசங்க விளையாடற மாதிரி பார்க் கொடுத்துறோம் பெரியவங்க வந்து வாக்கிங் பண்ற மாதிரி அதுக்கான ஸ்டேட்டஸ்லாம் வந்து கொடுத்துறோம் சோ இது உள்ள வந்தோம் அப்படினு சொன்னா ஒரு பிளாட் ரெண்டு பிளாட் புக் பண்ணாம கஸ்டமர் வெல்ல போக மாட்டாங்க அது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இங்க கொடுத்துறோம் பாருங்க பக்கத்து கிரவுண்ட்ல வந்து பாருங்க தென்னை மரம் எல்லாம் வந்து அவ்வளவு குளுமையா காற்று இருக்கு நல்ல காற்றோட்டம் உள்ள இடம் இது அற்புதமான இடம் ஓஎம்ஆர்ல காற்றோட்டம்ல இடம் கண்டிப்பா ஓகே சோதாங்க ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேஅவுட்டுக்கு வரும்போது ஒரு பேசிக்காக ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் தேவையோ அதையும் தாண்டி அவங்க பண்ணி வச்சிருக்காங்க ஓகே சார் அப்படி இருக்கும்போது ஸோ இந்த லேஅவுட்டுக்கு நீங்கள் என்னென்ன பொருள் வாங்கி வச்சிருக்கீங்க சார் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஓஎம்ஆர் வந்து நல்ல டெவலப் ஆகிட்டு வர இதுன்றதுனால இங்கே வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கு டைட்டில் கிளியர் சார் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பிளாட்ஸ் வந்து நாங்க கொடுத்துருக்கோம் பக்கவா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் லோன்லயும் போயிருக்காங்க கேஷ்லயும் போயிருக்காங்க டைட்டில் கிளியர் சார் பேப்பர் வந்து கரெக்டா இருக்கும் ஏன்னா நாங்க வந்து லீகல்லாம் வந்து பக்காவா பண்ணிட்டு தான் மக்களுக்கே வந்து இதை வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவோம் ஸோ டிடிசிபி இருக்கு டேராவும் இருக்கு டேராவும் இருக்கு ஓகே ரைட் ஓகே ஓகே ஸோ சார் வரும்போது பார்த்து ஸோ எத்தனை லே அவுட் இருக்குது நாங்களும் ஒரு இடம் வாங்காம நான் அதுக்காக உங்ககிட்ட இங்கே ஒரு பிளாட் சூஸ் பண்ணணும் சார் நல்ல கேள்வி சார் ஒரு ஒரு கஸ்டமரும் இதை மெயின்ல வச்சுட்டு தான் வந்து நம்ம உள்ள வருவாங்க கண்டிப்பா நிறைய இடம் சுத்தி பார்க்காம வரமாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு தான் ஃபைனல் அப்படிலாம் வரமாட்டாங்க நிறைய இடம் சுத்தி பார்த்துட்டு தான் வருவாங்க ஆனா இங்க வர்றவங்க ஏன் கரெக்டா சூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நியர்பை ரோடு ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும் நம்பர் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஏஜென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க ஒரு ஓனர்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாங்கி நான் மார்க்கெட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வச்சு கொடுப்பாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைரக்ட் சேலிங்கே எடுத்துன்னு வந்துருக்குறோம் இப்போ எங்களுடைய அபீஸ் வந்து டைரக்ட் சேலிங்கே எடுத்துன்னு வந்திருக்கோம் அதனால் அந்த ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 250 ரூபாய் 500 ரூபாய் கம்மியாகவே இருக்கும் பெரியவங்க வாக்கபிள் பண்றதுக்கு வச்சிருக்கோம் காம்பவுண்ட் போட்டிருக்கோம் கேமரா வச்சிருக்கோம் எல்லா அட்வான்டேஜும் வச்சு கொடுக்கறதுனால கஸ்டமர் இங்க தான் வந்து வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ப்ரெசன்டேஷனை நாங்கள் கொடுக்குறோம் சூப்பர் ஓகே ஓகே ஸோ அதாங்க மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே இவங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தும் ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஸோ ஓகே சார் அப்படி இருக்கும்போது நம்ம லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது வேலம்மாள் நியூஜென் ஸ்கூல் இருக்குங்க அப்புறம் ஜெகநாத் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரம் வாய்ந்த விஐடி காலேஜ் இருக்கு தாகூர் காலேஜ் இருக்கு எஸ்எஸ்என் காலேஜ் இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கு செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் நியர்பையே இருக்கு பெரும்பகுதி இருக்கிற இடத்துல நியூ பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அது நியர்பை வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் வரையும் ஒரு ரூட் இருக்குங்க திருப்போரூர் வந்து ஒரு ரூட் இருக்கு ஈஸியார் கனெக்டிவிட்டியில வந்து இருக்கு இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மகாபலிபுரம் பாண்டிச்சேரி திண்டிவனம் இப்படி போறதுக்கான கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்கு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு 24 hours வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கிற இடத்துல தான் நம்மளுடைய சைட் வந்து இருக்கு அதாங்க பார்க்கும்போது இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஈஸியா எல்லா இடத்துலயும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் பக்கத்துல லேஅவுட் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது நீங்க கொடுத்துருக்கீங்க நல்ல கேள்வி சார் இது சார் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வாங்கி அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பேர் ரேட்டை வச்சு தான் வந்து கொடுப்பாங்க இப்போ நாங்கள் வந்து கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா அமெண்டிஸும் எல்லா வசதிகளையும் வந்து கொடுத்து 4999 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோங்க இப்போ கஸ்டமர்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு 124 பிளாட்ஸ் இருக்குது எல்லா டைரக்ஷன்லேயும் இருக்குது இப்போயே ஒரு கார்னர் பிளாட்ஸு இல்லை ஒரு ஈஸ்ட்டு நார்த்து இது மாதிரி வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது எங்களுடைய எம்டி இருக்காங்க அவங்ககிட்ட போயிட்டு உட்காந்து போயிட்டா ஸ்லைட்லி ஒரு நெகோஷியபிள் பண்ணி கொடுப்பாங்க ஷியூராக பண்ணி கொடுப்பாங்க சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சார் ஓகே சார் அப்படி இருக்கும்போது நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா ஷூர் சார் நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறோம் இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க அவங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில்
எங்களுக்கு வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் கேக்குறாங்க. நாங்க உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றோம். ஏன்னா நாங்க வந்து பிளாட் சேல்ஸ் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர். ஓகே ஓகே. சோதங்க சோ உங்களுக்கு ஒரு பிளாட் வேணும் அப்படினாலும் நீங்க பிளாட் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வீடா கட்டி கொடுங்க அப்படினு சொல்லீங்க அப்படினாலும் சாய் நமக்கு அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. சோ இப்ப இருக்கும் பொழுது சோ இந்த வேல்யூவான சைட்ட பார்க்க வர்றதுக்கு நீங்க சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஷூர் சார், ஷூர். அதாவது இப்போ வர்றவங்க ஒரு ஃபேமிலியோட ஒரு டிசிஷன் அத்தாரிட்டி இருக்கிற மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபேமிலியோட வந்து வராங்க அப்படின்னா நாங்கள் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஒரு நாலு பேர்லேருந்து ஏழு பேர் கூட வரலாம். நம்ம கேப் சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டரில் நாங்கள் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அந்த வசதியெல்லாம் நாங்கள் பண்ணி கொடுத்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார், பார்க்கும்போது இங்கே சைட் வசதி சப்போர்ட் பண்ணி தரீங்க? ஆமாங்க, ஆமாங்க. ஓகே சார், இங்கே ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லா பேரும் வீடு கட்டி குடியேறணும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஒரு சில பேர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா 6 வருஷத்துக்கு அப்புறம் செல் பண்ணிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அவங்களுக்கு நீங்கள் ரீசேல் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். இப்போ எங்ககிட்ட நிறைய கால்ஸ் வரும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு தான் வந்து இங்கே நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், இந்த ஓஎம்ஆர் அந்த ஈசிஆர் அண்ட் தாம்பரம் அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுத் சைடில் வந்து பயங்கர டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு 5 இயர்ஸ் ஒரு 6 இயர்ஸில் வந்து சார் எமர்ஜென்சி எங்களுக்கு வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்னா அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வந்து நாங்களே வந்து மார்க்கெட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர், ஓகே. ஆமாங்க. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் யாத்திரா கொடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கவே வேணாம், சாரே நம்மளுக்கு செல்பிடி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே சார். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு சொல்ல வேண்டியிருக்கோம்? கண்டிப்பாக சொல்லணுங்க. மக்களுக்கு வந்து ஒரு அருமையான தகவல் கொடுத்து தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கெங்கேயோ போயிட்டு வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் வளர்கிற லேண்டாக இருக்கும். அது வந்து பொருளாதாரம் வந்து அதிகமாக வர்றதா இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓஎம்ஆர் நல்ல டெவலப்மெண்ட்டு, நாவலூர் இது மாதிரி ஏரியாலாம் ஐடி பார்க்ஸ் இருக்குது, நல்ல டெவலப்மெண்ட்டு, நிறைய ஐடி பீப்புள்ஸ் வந்து இங்கே வந்து இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ இவங்கலாம் வந்து என்னென்னா இந்த டெவலப்மெண்ட்டான இடத்துல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா ஜஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஜியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைடு தான் நிறைய கான்சன்ட்ரேட் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஈஸியாக டெவலப்மெண்ட் ஆகிடும். இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம், இல்லை ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல இது வந்து வித்துட்டு வந்து நம்ம லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு கட்டிக்கிட்டும் வாழலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. வீடு கட்டுறதுக்கான 100% தகுதியான வந்து இடம், ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ரெடி டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரண்டியாக வந்து சொல்லுவேன். ஓகே, ஓகே. சதங்க சார், நீங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் நீங்கள் இடம் வாங்கி போகிறதுக்கு பதில் குடியிருப்புக்கு மத்தியில் நீங்கள் இடம் வாங்கி போடலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம், இல்லை வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னாலும் ஸோ இது உங்களுக்கு சுற்றுப்பாடமாக இருக்கும். அதாங்க சரி, எங்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சார் நிறைய லேஅவுட் பண்ணியிருக்காரு, அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை உங்களுக்கு எந்த ஏரியாவில் பிளாட் வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எந்த ஏரியாவை சார்ட்ட சொல்லுங்கள். இல்லை எந்த பட்ஜெட்டில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் சார்ட்ட சொல்லுங்கள். அதுக்கேற்ற பிளாட்டோ இல்லை அதுக்கேற்ற இடமோ சார் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நானும் உங்கள் அமீர். டாடா, பை பை. சி யூ. ஓகே, பை சார். தேங்க்யூ.